வணக்கம், இது நம்ம சேனல் பிரிடிக்டர் ஏஜ். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் எங்கள் வீடியோஸ் பற்றி நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். தஜிகிஸ்தான் லீக் நீங்கள் நடக்க போகிற ஃபர்ஸ்ட் ஃபுட்பால் மேட்ச் அதுதான். அதுக்கான ப்ரெடிக்ஷன் நம்ம போட்டாச்சு, குக்டோஸ் விசஸ் குசான் ப்ரெடிக்ஷன் வீடியோவில் பாருங்கள். நிகராகுவா லீக் நடக்க போகிற ஃபர்ஸ்ட் மேட்ச் டிரியாஞ்சன் விசஸ் அண்டஸ் மனாகுவா. இந்த மேட்ச் மிட் நைட்டில் நடக்குது, 4:30. தூங்கிடுவேன்னு நினைக்கிறவங்க டீம் போடாதீங்க. நான் விளாண்டு தான் ஆகணும்னு நினைக்கிறவங்க கூட டீம் எடுத்துகிட்டு நீங்கள் எந்திரிச்சிங்கன்னா அப்புறமா லீக்கில் ஜாயின் பண்ணுங்கள், அதான் சேஃப். இன்னொரு பேக் பிளாட் இந்த இதில் என்னதுன்னா, லைன் அப் ஒரு டீமுக்கு தான் வருது மேக்ஸிமம். இல்லை நான் கடைசியாக விளாண்ட 3-4 மேட்ச் பார்த்துட்டேன், எல்லாத்துலேயும் ஒரு சைடு தான் லைனப் போகிறது, ஏதாவது ஒரு டீம் தான் லைனப் போகிறது. அதையும் செக் பண்ணி பொறுமையாக பார்த்து போடுங்க. முன்னாடியே 8 டீம் 11 டீம் எடுத்து வச்சுக்கிட்டு எல்லாத்துலேயும் ஜாயின் பண்ணிட்டு கடைசியில் உங்களால் அட்ஜஸ்ட் பண்ண முடியாமல் லாஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நிறையா பேர் எடுத்துகிட்டு தூங்கிடுவாங்க, இதை யூஸ் பண்ணி நீங்கள் பிக் பண்ணி அடிக்கவும் உங்களுக்கு லக் இருந்தால் அடிச்சுக்கலாம். இன்னொன்று இதில் என்னதுன்னா, இந்த மேட்ச்சில் ஷார்ட்ஸ் சேவ் பண்ணதுக்கு அசிஸ்ட் பண்ணதுக்கு இதுக்கெலாம் பாயிண்ட் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெனால்ட்டி அடிக்கிறதுக்கு இதுக்கெலாம் பாயிண்ட் கிடையாது, கோல் அடித்தால் மட்டுமே பாயிண்ட் அது சொல்லியிருக்காங்க. அதையும் பார்த்துக்கோங்க, இந்த மேட்ச் ஒரு வித்தியாசமான மேட்சாக தான் இருக்குது. சரி, இந்த மேட்ச்சில் எப்படி எப்படிலாம் இருந்துலாம் பார்க்கலாம். இது இந்த நிகரகுலிக்கை பொறுத்த வரைக்கும் லீக் ஸ்டேஜ் முடிஞ்சிருச்சு. இது வந்து பிளே ஆஃபுக்கு முன்னாடி, அதாவது ஃபஸ்ட்டு டாப் டூவில் இருக்கிற டீம் ஸ்ட்ரெயிட்டாக பிளே ஆஃப் போயிடுச்சு. அதுக்கடுத்து 4 இடத்துல இருக்கிற டீமுக்கு பிளே ஆஃப் சீரீஸ்னு ஒரு மேட்ச் சீரீஸ் நடத்துகிறாங்க, அந்த 4 டீமுக்கு மட்டும். அதில் தான் டிரியாஞ்சனும் ஜொன்டஸும் இந்த இதில் விளாட போகிறாங்க ஃபஸ்ட் மேட்ச். அடுத்த மேட்ச் இன்னும் 2 டீம் விளாட போகிறாங்க. இப்போ இதில் வந்து டிரியாஞ்சன் வந்து 18 மேட்ச் விளாண்டு 10 மேட்ச் ஜெயிச்சு 5 ட்ரா பண்ணி 3 தோற்று 3வது ரேங்கில் இருக்காங்க, 35 பாயிண்ட்டோட. இதில் ஜொன்டஸ் வந்து 18 மேட்ச் விளாண்டு 5 ஜெயிச்சு 6 ட்ரா பண்ணி 7 தோற்று 6வது இடத்துல இருக்காங்க. இதில் வந்து டிரியாஞ்சன் வந்து பயங்கரமாக ஜெயிச்சுட்டு வந்த டீம், நல்லா கோல் டிஃப்ரென்ஸ் வச்சுருக்காங்க +11. ஆனால் ஜொன்டஸ் வந்து +1 தான் வச்சுருக்காங்க கோல் டிஃப்ரென்ஸ். ஜொன்டஸ் வந்து ஒரு ஆவரேஜான டீம் தான், ஆனால் ஃபுட்பாலை பொறுத்த வரைக்கும் சொல்ல போனால் என்ன வேணால் நடக்கலாம், யார் வேணால் ஜெயிக்கலாம்ன்ற மாதிரி தான் எப்பயுமே நடக்கும். இதில் லாஸ்ட்டு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஃபுட்பாலை பொறுத்த வரைக்கும் கோல் ஸ்கோரர்ஸ் யார், அசிஸ்டர்ஸ் யார், இதெல்லாம் அனலைஸ் பண்ணணும். ஆனால் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் கோல் ஸ்கோரர்ஸ் யாருன்றதை மட்டும் தான் அதை அனலைஸ் பண்ணணும். நம்ம டிஃபெண்டர் ஃபார்மேஷன் இதெல்லாம் எப்படி போட்டாலும் கோல் அடித்தால் தான் பாயிண்ட்ற மாதிரி தான் இருக்குது இதில். என்னோட டிஃபெண்டர் சேவ் பண்ணால் அதுக்கெலாம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் உண்டுன்ற மாதிரி போடல, நோ பாயிண்ட்ஸ் வில் பி அவார்டட் ஃபார் அசிஸ் பாசஸ் சேவ்ஸ்னு போட்டிருக்காங்க. சரி ஓகே, ஜொன்டஸ் வந்து இதுக்கு முந்தின மேட்ச் லாஸ்ட் சபனாஸோட விளாடாங்க, 1-1 ட்ரா பண்ணியிருக்காங்க. அதுக்கு முந்தின மேட்ச் செகோட்டரோட விளாடுறாங்க, 0-1 லாஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு முந்தின மேட்ச் ரியல் மெட்ரிஸோட 3-0 ஜெயிச்சிருக்காங்க. அதுக்கு முந்தின மேட்ச் ரியல் எஸ்டேடியோட 0-0 ட்ரா பண்ணியிருக்காங்க. ஜொன்டஸ் வந்து டீசெண்டாக ஆடிக்கிட்டே தான் இருக்காங்க. இன்னும் நல்லா தெரிஞ்சுக்காங்க, ஒரு மேட்ச் தோற்று இன்னொரு மேட்ச் 3-0 அப்படின்னு ஜெயிக்கிற டீம்லாம் கூட ஒரு மேட்ச் ஒரு பயங்கரமாக தோக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த எல்லா மேட்சும் ஒரு கோல் ஆவரேஜாக அடிச்சுட்டு வர டீம்லாம் பயங்கரமாக போராடுவாங்க, ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. அவங்க ஏதாவது ஒரு மேட்ச் பயங்கரமாக பிளாஸ் கொடுத்துருவாங்க, அவங்க 6வது இடத்துல இருந்தாலும் சரி 7வது இடத்துல இருந்தாலும் சரி. அந்த மாதிரி ஒரு டீம் தான் ஜொன்டஸ். இப்போ டிரேஞ்சனை பற்றி பார்க்கணும்னா, அவங்க லாஸ்ட் மேட்ச் ரியல் மெட்ரிஸோட விளாண்டுருக்காங்க, 3-1 ஜெயிச்சிருக்காங்க. அதுக்கு முதல் மேட்ச் ரியல் எஸ்டேடியில் விளாண்டுருக்காங்க, 0-0 ட்ரா பண்ணியிருக்காங்க. அதுக்கு முதல் மேட்ச் எல்லா போட விளாண்டுருக்காங்க, 0-0 ட்ரா பண்ணியிருக்காங்க. அதுக்கு முதல் மேட்ச் சின்னந்தைக்கோட விளாண்டுருக்காங்க, 3-0 ஜெயிச்சிருக்காங்க. இதில் டிரேஞ்சன் வந்து ரொம்ப சேஃபாக பயங்கரமாக போய்கிட்டு இருக்க டீம். இப்போ இதில் நீங்கள் பார்க்க வேண்டிய பிளே இதெல்லாம் என்னதுன்னா, எப்படி டீம் எடுக்கிறது அதுதான். இப்போ ரெண்டு டீமில் பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு பொறுத்த வரைக்கும் டிரேஞ்சன் பயங்கரமான டீமாக தெரியுது. ஆனால் இப்போ லீக் ஸ்டேஜில் டிரேஞ்சன் ஜொன்டஸ் 2 விளாண்டுருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஜொன்டஸ் 3-0 ஒரு மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க, 3-0 ஜொன்டஸ் ஜெயிச்சிருக்காங்க. அதில் மொரேனோ, சோமரிபா, மெர்கடோ கோல் அடிச்சிருக்காங்க. அதே மாதிரி டிரேஞ்சன் நடந்த மேட்ச்சில் டிரேஞ்சன் 1-0 ஜெயிச்சிருக்காங்க, அதில் வந்து லாரியரோ கோல் அடிச்சிருக்காரு. இப்போ இந்த மேட்ச் வந்து டிரேஞ்சனில் தான் நடக்க போகுது. இப்போது டிரேஞ்சன் வந்து லாஸ்ட் 3 ஹோம் மேட்சஸில் நோ லாஸ் தோற்றதே கிடையாது. அதே மாதிரி ஜொன்டஸ் வந்து லாஸ்ட் 3 அவே மேட்சஸில் 2 ட்ரா 1 லாஸ். இப்போ வந்து இதை வச்சு பார்க்கும்போது இந்த மேட்ச் வந்து ட்ராவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லை கோலில் ட்ராவ 0-0 ட்ராவாக வாய்ப்பு இருக்குது, இல்லை 1-1 ட்ராவாக வாய்ப்பு இருக்குது, இல்லை 1-2 முடிய வாய்ப்பு இருக்குது. அந்த வின்னர் வந்து ஜொன்டஸாக கூட இருக்கலாம். இப்போ நம்ம இந்த இதில் நம்ம ஃபார்மேஷன் வந்து ஜென்ரல் ஃபார்மேஷன் தான் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ இந்த இதில் பாருங்கள், இந்த இதில் இந்த கோல் ஸ்கோரர்ஸ் பாருங்கள், ஜொன்டஸில் சோமரிபா 5 goals 1 assist, ஜேஆர்டேகா 4 goals 1 assist, ட்ரிமினோ 3 goals 2 assist, இன்சால்ரே 2 goals 1 assist, மெர்கோடோ 2 goals 1 assist. இந்த மாதிரி கோல் ஸ்கோரர்ஸ் எல்லாம் பாருங்கள், கோல் வந்து இப்போ 18 மேட்ச் லீக்ல விளாண்டனால பயங்கரமாக எல்லாரும் கோல் அடிச்சிருக்காங்க. அதே மாதிரி டிரேஞ்சில் ஜுனேகா 5 goals 4 assist, லாரியரோ 4 goals 3 assist, நிறையா பிளேயர்ஸ் பயங்கரமாக இருக்காங்க. இதில் டிஃபெண்டர்லேருந்து கோல் அடித்த பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க, டெல்லஸ் அவரெல்லாம் டிஃபெண்டர்லேருந்து கோல் அடித்த பிளேயர்ஸ், கொரோனல் கோல்ஸ், இந்த லிஸ்ட்டை நல்லா பார்த்து வச்சுக்காங்க. இந்த வச்சு தான் நம்ம டீமில் மெயின் இது நாளைக்கு பண்ண போகிறோம். இதில் மெயினாக நம்ம எடுக்க போகிற டீமில் எப்படி எப்படிலாம் இருக்கும்னு பார்க்குறாங்க. இதில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லப்போனால் டிரேஞ்சன் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் டிரேஞ்சன் வந்து அந்த 1-0 அவங்க ஹோம் டீம்ல ஹோம் கிரௌண்டில் லீக் ஸ்டேஜில் ஒரு மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க.
அந்த மேட்ச்லேயும் அந்த ஒரு கோலை லாஸ்ட்டில் தான் அடிச்சிருக்காங்க. மேக்ஸிமம் இந்த மேட்ச் 0-0 ட்ரா ஆக தான் வாய்ப்புகள் ஜாஸ்தி. இல்லை யாருக்கு ஃபேவராக வேணால் இந்த மேட்ச் அமையலாம். டிஃபெண்டரை பொறுத்த வரைக்கும் நம்ம டீமில் கண்டிப்பாக இருக்க வேண்டியால் டெல்லஸ், வெரேரா, வெல்லசெல்லோ, மாண்டேல். மிட்ஃபீல்டரை பொறுத்த வரைக்கும் இந்த கோல் யார் யார் அதிகமாக அடிச்சிருக்காங்கன்றதை பார்க்குறத விட அசிஸ்ட் யார் யார் அதிகமாக கொடுத்துருக்கா அதை வச்சு எடுங்க. அசிஸ்ட் அதிகமாக கொடுக்கறதுக்கு முன்னாடி இறங்கி வர மிட்ஃபீல்டர் தான் மேக்ஸிமம் கோல் அடிப்பான். கோல் ஸ்கோரர்ஸ்க்கெலாம் அது லக் தான், என்னைக்காவது ஒரு நாள் கோல் அடிப்பாங்க, திடீர்னு ஒரு மேட்ச் அடிக்க மாட்டாங்க. ஆனால் அசிஸ்ட் வந்து அதிகமாக எப்படியா டேக்கிள் பண்ணி தான் உள்ளே வருவான், அவன் தான் அதிகமாக கோல் அடிப்பான். அந்த மாதிரி அசிஸ்ட் யார் அதிகமாக கொடுத்துருக்காங்களோ அவங்கள வச்சு எடுங்க. இதில் ஜுனேகா, கொரனல், சோமரிப்பா இவங்களாம் முக்கியமான ஆள். அதுக்கப்புறம் ஜே ஆர்டிகா இவங்களாம் நாளைக்கு யார் யார் இறங்குறாங்க லைனை போச்சு எடுங்க. உங்களுக்கு சூப்பர் இன்ஃபர்மேஷன் யார் யார் அதிகமாக கோல் அடிச்சாங்கன்றது கிடச்சிருக்கு, அதை வச்சு எடுக்கலாம். நம்ம ஃபார்வர்டை பொறுத்த வரைக்கும் மெர்கடோ, லாரேரோ இவங்க ரெண்டும் முக்கியமான ஆள். இதில் ட்ரிமினோ இருந்தால் ட்ரிமினோவை ட்ரை பண்ணுங்கள். இப்போ நம்ம ஒரு டீம் எடுத்தால் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். கோல் கீப்பரை பொறுத்த வரைக்கும் எஸ்பினஸோ, லாரன் ரெண்டு பேரில் நீங்கள் யார் எடுத்தாலும் அது சூப்பர் கேம் தான். மேக்ஸிமம் ட்ராவாகும் நினச்சிங்கன்னா நீங்கள் லாரன்ட் எடுங்க, இல்லைனா எஸ்பினஸோ எடுங்க. ரெண்டில் எப்படி வேணாமல் எடுக்கலாம். நம்ம எஸ்பினோஸை கூட எடுத்துக்கலாம். ஆனால் லாரன் சூப்பரான, லாரன் தான் சூப்பரான கோல் கீப்பர். ஆனால் லாரண்ட்டை கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மேக்ஸிமம் லாரண்ட்டை எடுத்து கூட பாருங்கள். டிஃபெண்டரை பொறுத்த வரைக்கும் டெல்லஸ், மாண்டெல்லாம் நம்ம டீமில் கண்டிப்பாக இருக்கணும்னு சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் மொரேனோ சூப்பர் கோல் இது. அதுக்கப்புறம் விரேரா, அதுக்கப்புறம் இ ஹெர்னாண்டஸ் உங்கள் ஆப்ஷனில் கண்டிப்பாக இருக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் வெள்ளசலா, மொரேனோவை விட வெள்ளசலா எடுக்கிறது ஒரு பெட்டர் கேம் தான். அதுக்கப்புறம் மிட்ஃபீல்டரை பொறுத்த வரைக்கும் ஜுனேகா, அதுக்கப்புறம் சோமரிப்பா, எல் கொலனல், அதுக்கப்புறம் ஜே ஆர்டியகா. யார் யார் நல்ல கோல் ஸ்கோரர்ஸ் நான் உங்களுக்கு லிஸ்ட்டு காமிச்சிருக்கேன், அதை வச்சு மேக்ஸிமம் டீம் எடுக்க பாருங்கள். உங்கள் லக்கை நீங்கள் டெஸ்ட் பண்ணுங்கள். மெர்கூட வருங்க, பாயிண்ட் 10 6-0 தான் நம்ம எடுக்கணும். அதுக்கு நம்ம அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியது டிஃபெண்டரில் அட்ஜஸ்ட் பண்ணலாம். மொரேனோ பதிலாக ஹெர்னாண்டஸ் இல்லைனா வெள்ளசெல்வம் எடுத்து போடலாம். இதில் ஃபார்வர்டில் லாரியர் எடுத்துக்கலாம். இதில் கேப்டனை போய் வரைக்கும் யார் கோல் அதிகமாக அடிச்சிருக்கு, யார் அசிஸ்ட் எடுத்துருக்கு, அதை வச்சு நீங்கள் எடுத்து போடுங்க. கண்டிப்பாக உங்கள் டீம் ஒர்க் அவுட் ஆகும். மேக்ஸிமம் ஆர்டேகா இல்லை மெர்கடோ லாரியர் எடுத்து போடுங்க. அந்த கோல் ஸ்கோரை அசிஸ்ட் வச்சு எடுத்து போடுங்க. இந்த கோ மேட்ச் ட்ராவாகும் நீங்கள் நம்புனீங்கன்னா டிஃபெண்டரில் கூட ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நன்றி, தேங்க்யூ.